இப்போ நாம் வந்திருக்கிற இடம் என்ன அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி, தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற சின்ன ஊரில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செஞ்ச அந்த அரண்மனைக்கு தான் நாம் வந்திருக்கோம். இந்த அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் முற்றிலுமாக வந்து தகர்க்கப்பட்டுருச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அதை ரெனோவேட் பண்ணி ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறு செவத்தில் வந்து ஓவியங்களாக வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ உள்ளே போய் நாம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ். இன்றைக்கி நாம் பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிற வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு மண்டபத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ உள்ளே போய் அவருடைய நினைவாக என்னெல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பின்னாடி தெரியுது இல்லையா, அதுதான் அவருடைய மண்டபம். உள்ளே போய் வாங்க பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு கேட்குறாங்க. டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபா ஒரு ஆளுக்கு. நாங்கள் 2 பேர் வந்தோம், அதனால் 4 ரூபா கொடுத்து இந்த டிக்கெட்டை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் உள்ளே போகிறதுக்கான டிக்கெட். பக்கம் அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங்கில் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு, எப்படிலாம் போர் புரிஞ்சார், ஆங்கிலேயரை வந்து எப்படிலாம் விரட்டினாரு, வரலாறு வந்து இந்த பக்கம் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன்.
எல்லாம் வீரபாண்டியா கட்டப்பட்டாங்க. வெள்ளக்காரன் வந்து வரியெல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படின்னு மிரட்டாரு நம்ம தமிழ் மன்னன். ஸோ நம்ம வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அரண்மனையை வந்து பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்துவிட்டோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்குது. ஊஞ்சல் வந்து சின்ன குழந்தை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி கோவில்பட்டியை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.